அவர்கள் வந்த தடம் தெரியாமல் பின்னங்கால் பிடரியில் பட ஓடி விடுவார்கள். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி எங்கேயும் யாரேனும் வந்து மிரட்டினால் உங்களுக்கு அச்சமாக இருந்தால் உங்களுக்கு உதவுவதற்கு இதோ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கலக்கு சீதாராமை அவருடைய தலைக்கு விலை வைத்திருக்கிறார் பாஜக தலைவன் ஒருவன். நான் மாட்டுக்கறி திம்பண்டா எவனால் தடுக்க முடியாதுடா அப்படின்னு சொன்னதற்காக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு அவருடைய தலையை வெட்டி கால்பந்தாட்டமாக பயன்படுத்துவோம் என்று கொக்கரித்திருக்கிறார். நான் சொல்றேன், நீ இந்த தலையை வெட்டுவோம் கழுத்தை வெட்டுவோம் உயிருக்கு ஒரு கோடி கன்னத்தில் அடிச்சா 1 லட்சம் இதெல்லாம் யாரை பார்த்து சொல்வீர்கள்? யாரை அடிக்க முடியாதோ யார் தலையில் கை வைக்க முடியாதோ யார் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறார்களோ அவர்களை தான் குறிவைத்து பெயருக்காக பெருமைக்காக பேசுகிறீர்கள். எங்களுக்கு பாதுகாப்பு வளையம் இல்லை, முன்னாலும் பின்னாலும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் இல்லை, அதிகார வர்க்கம் இல்லை. சவால் அந்த சவாலை என் தலைக்கு வை. உன்னை நான் களத்துல சந்திக்கணும் ஆசைப்படுறா, மேடையில் சந்திக்கிற வெற்றி பேச்சாக இல்லாமல் நேருக்கு நேராக நெஞ்சு நிமித்தி களத்திலே உன்னை சந்திக்கணும். உன்னுடைய அதிகார பலத்தால் என்னை நீ கொண்டு போட்டாலும் உன்னுடைய கூட்டத்திலே 10 பேரை காலி செய்யணும். வெண்டைக்காவும் புடலைக்காவும் திங்கிற உனக்கே அவ்வளவு தில் இருந்துச்சுன்னா எங்கள் நெஞ்சின் உரத்தை தோளின் தினத்தை தொட்டு பார்த்து தெரிந்து யாரும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கேரளாவில் அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் துணிச்சலோடு, மிக துணிச்சலான ஆண்மகன் இங்கு செல்லுபடி ஆகாது. கேரளாவிலே சொல்லியிருக்கிறார் உன் சட்டை இங்கு செல்லுபடி ஆகாது. அந்த சட்டத்திற்கு எதிராக சட்டமன்றத்திலே மாற்று சட்ட திருத்தம் கொண்டு வரப் போகிறோம் என்று துணிச்சலோடு அறிவித்திருக்கிறார். தமிழகத்தை பார்த்தால் கேவலமா இருக்கு நாடா இது? ஒரு மாநிலமா? ஒரு அரசு இருக்கிறா? நிர்வாகம் இருக்கிறா? மத்திய அரசுடைய கால்களை நக்கி பிழைக்காத குறையாக எந்த பதிலையும் காணும் அசாத்தியமோனும் ஏற்க தந்ததல்ல. தமிழக அரசுக்கு சொல்லுகிறோம், மக்கள் குறைக்கு வெடிப்பதற்குள்ளாக இப்போதைய கோபம் மத்திய அரசை நோக்கி இருக்கிறது. நாளை மாநில அரசை நோக்கி திரும்பக் கூடாது என்றால் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டேன்.